ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த ஆன்லைன் பைபிள் ஸ்டடிக்கு உங்கள் யாவரையும் நாங்கள் வரவேற்கிறோம். கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலே ஐந்து பண்டிகைகளை நாம் தியானித்து இன்றைக்கு ஆறாவது பண்டிகையை தியானிக்கும்படி நாம் ஒன்று கூடியிருக்கிறோம். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இந்த வேதபாட வகுப்புகள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று சொல்லி நான் கர்த்தருக்குள்ளே விசுவாசிக்கிறேன். நாம் கற்றுக்கொண்டவர்களை விட இன்னும் நிறையா காரியங்கள் இன்னும் இருக்கிறது வேதத்தில். நாம் இதில் கொஞ்சம் தான், ஒரு சின்ன டாட் தான் கற்றுக்கிறோம். நம்ம தேவனிடத்தில் இன்னும் அதிகமாக கேட்போம். நீங்கள் பர்சனலாக நீங்கள் பைபிளை எடுத்து ஸ்டடி பண்ணி பாருங்கள். இந்த காரியங்களை குறித்ததான வசனங்களை எல்லாவற்றையும் நீங்கள் ஒப்பிட்டு பாருங்கள். இன்னும் அநேக காரியங்களை கர்த்தர் உங்களுக்கு வெளிப்படுத்துவாராக. இந்த நாளிலும் நாம் இன்றைக்கு ஆறாவது பண்டிகையை நாம் பார்க்க போகிறோம். இந்த ஆறாவது பண்டிகை என்ன என்று சொல்லி பார்க்கும் பொழுது, பாவ நிவர்த்தி நாள், டே ஆஃப் அட்டோன்மெண்ட் என்று சொல்லி பார்க்கிறோம். லேவியர் அகமம் 23:26 வசனத்திலிருந்து நம்ம வாசிக்க கேட்கலாம். பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, அந்த 7-ம் மாதம் 10-ம் தேதி உங்களுக்கு பாவ நிவர்த்தி செய்யும் நாளும் சபை கூடும் பரிசுத்த நாளுமாய் இருப்பதாக. அப்பொழுது நீங்கள் உங்கள் ஆத்துமாக்களை தாழ்மைப்படுத்தி கர்த்தருக்கு தகன பலி செலுத்த கடவீர்கள். அந்த நாள் உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதியில் உங்களுக்காக பாவ நிவர்த்தி செய்யப்படும் பாவ நிவாரண நாளாய் இருக்கிறபடியால் அதிலே யாதொரு வேலையும் செய்ய வேண்டாம். அந்நாளிலே தன்னை தாழ்மைப்படுத்தாத எந்த ஆத்துமாவும் தன் ஜனத்தில் இராதபடிக்கு அறுப்புண்டு போவான். அந்நாளிலே ஒரு ஆத்துமா யாதொரு வேலையை செய்தால் அந்த ஆத்துமாவை அவன் ஜனத்தின் நடுவே வைக்காமல் அழிப்பேன். அதில் நீங்கள் எந்த வேலையும் செய்யாதிருப்பது உங்கள் வாசஸ்தலங்களில் எல்லாம் உங்களுக்கு தலைமுறைதோறும் செல்ல வேண்டிய நித்திய கட்டளை. இந்த பாவ நிவாரண நாளை குறித்து ஆண்டவர் தெளிவாக இந்த இடத்திலே சொல்லியிருக்கிறதை பார்க்கிறோம். இதே லேவியர் அகமம் 23:32 நாம் வாசிக்கும் பொழுது, அது உங்களுக்கு விசேஷித்த ஓய்வு நாள், அதிலே உங்கள் ஆத்துமாக்களை தாழ்மைப்படுத்த வேண்டும். அந்த மாதத்தின் 9-ம் தேதி சாயங்காலம் துவக்கி மறுநாள் சாயங்காலம் மட்டும் உங்கள் ஓய்வை ஆசரிக்க கடவீர்கள் என்றார். ஸோ அந்த பண்டிகை எப்படி கொண்டாடணும், அன்னைக்கு நீங்கள் ஓய்ந்திருக்கணும், எந்த வேலையும் செய்யக்கூடாது, சபை கூடி வர வேண்டிய நாள், நீங்கள் அப்படி அதை மீறினீங்கன்னு சொன்னால் இஸ்ரவேலிலிருந்து அறுப்புண்டு போக கடவீர்கள் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். அடுத்து சொல்கிறாரு, 9-ம் தேதி சாயந்தரமே என்ன செஞ்சுருங்க, நீங்கள் அந்த காரியத்தை துவங்கிருங்க. சாயங்காலம் துவங்கி மறுநாள் சாயங்காலம் மட்டும் அந்த ஓய்வு என்ன செய்யணும், நீங்கள் ஆசரிக்க வேண்டும். இந்த டே ஆஃப் அட்டோன்மெண்ட் என்று சொல்லி நம்ம ஆங்கிலத்திலே பார்க்கிறோம், தமிழிலே பாவ நிவர்த்தி நாள் என்று சொல்லுகிறோம், எபிரேய பாஷையிலே யோம் கிப்பூர் என்று சொல்லுகிறோம். தீசிரி மாதம் 10-ம் தேதி நம்முடைய கேலண்டரில் செப்டம்பர் அக்டோபர் இந்த 2 மாதத்திற்கு இடைப்பட்ட நாட்களிலே அது வருகிறது. இந்த தீசிரி மாதம் 10-ம் தேதி முழு இஸ்ரவேலும் தங்களை என்ன செய்வாங்களாம், தாழ்த்தி அவர்கள் சுத்திகரித்துக் கொள்வார்கள். லேவியர் அகமம் 25:9 நாம் வாசிக்கிறோம். அப்பொழுதும் 7-ம் மாதம் 10-ம் தேதியில் எக்கால சத்தம் தொனிக்கும்படி செய்ய வேண்டும். பாவ நிவாரண நாளில் உங்கள் தேசமெங்கும் எக்கால சத்தம் தொனிக்கும்படி செய்ய வேண்டும். முதலாவது பார்த்தோம், நீங்கள் ஓய்ந்திருக்க வேண்டும், எந்த வேலையும் செய்யக்கூடாது, சபை கூடி ஓய்ந்திருக்க வேண்டும். ரெண்டாவது நம்ம பார்த்தோம் என்ன, ரெண்டாவது காரியம் நம்ம பார்த்தோம், 9-ம் தேதி சாயங்காலம் தொடங்கி 10-ம் தேதி சாயங்காலம் வரைக்கும் நீங்கள் என்ன செய்யுங்க, உங்களை சுத்திகரித்துக் கொள்ளுங்க, தாழ்மைப்படுத்துங்க. ஆண்டவருடைய சமூகத்திலே நீங்கள் எந்த வேலையும் செய்யாமல் என்ன செய்யுங்க, இதில் மாத்திரம் நீங்கள் கருத்தாக இருங்கன்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். மூன்றாவது நம்ம பார்க்குறோம், எக்கால சத்தத்தை அன்றைக்கு நீங்கள் என்ன செய்யுங்க, துணிக்க பண்ணுங்க. இந்த தீசிரி மாதம் 1-ம் தேதியில் நம்ம என்ன பார்த்தோம், எக்கால பண்டிகை குறித்து நம்ம பார்த்தோம், கடந்த வாரத்தில் நம்ம பார்த்தோம். அதே மாதம் தான் 10-ம் தேதி மீண்டும் எக்கால சத்தத்தை துணிக்க பண்ணுங்க. அந்த எக்கால சத்தம் எல்லா இடங்களிலும் தேசம் எங்கும் ஒழிக்கப்பட வேண்டும். அப்பொழுது அவர்கள் என்ன செய்யறாங்க, தங்களுடைய உபவாசத்தை அவர்கள் ஆரம்பிக்கிறார்கள். இந்த பாவ நிவர்த்தி நாளில் அவங்க என்ன செய்யறாங்கன்னு சொல்லி பார்க்கும் பொழுது, என்னாகும் 29-ம் அதிகாரத்திலே 7-ம் வசனத்திலும் 8-ம் வசனத்திலும் பார்க்கும் பொழுது, இந்த 7-ம் மாதம் 10-ம் தேதி உங்களுக்கு பரிசுத்த சபை கூடும் நாளாக இருக்க கடவுது. அதிலே நீங்கள் யாதொரு வேலையும் செய்யாமல் உங்கள் ஆத்துமாக்களை தாழ்மைப்படுத்தி கர்த்தருக்கு சுகந்த வாசனையாக சர்வாங்க தகன பலியாக ஒரு காளையையும் ஒரு ஆட்டுக்கடாவையும் 1 வயதான பழுதற்ற 7 ஆட்டுக்குட்டிகளையும் அவைகளின் போஜன பலியாக எண்ணெயிலே பிசைந்த மெல்லிய மாவிலே காளைக்கு 1/10 பங்கையும் அந்த ஆட்டுக்கடாவுக்காக 2 பங்கையும் 7 ஆட்டுக்குட்டிகளில் ஒவ்வொன்றிற்காக 1/10 பங்கையும் பாவ நிவாரண பலியாக 1 வெள்ளாட்டுக்கடாவையும் செலுத்தி பாவ நிவாரண பலியையும் நித்திய சர்வாங்க தகன பலியையும்
அதின் போஜன பலியையும் அவைகளின் பான பலிகளையும் அன்றி இவைகளையும் செலுத்த கடவீர்கள். அப்ப அவர்கள் என்ன செய்ய வேண்டும்? ஓய்ந்திருக்க வேண்டும். அந்த நாளிலே தேவனுடைய சமூகத்தில் அவர்கள் இருக்க வேண்டும். சபை கூடுகிற நாளாய் அது இருக்கிறது. அடுத்து அவங்க என்ன செய்யணும்? 9ஆம் தேதி மாலையே சாயங்காலமே தொடங்கி 10ஆம் தேதி சாயந்தரம் வரைக்கும் அவங்க என்ன செய்யணும்? அந்த ஓய்வை கடைபிடிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அடுத்து எக்கால சத்தங்களை ஊத வேண்டும். அப்புறம் வேற என்ன பண்றாங்க? அவர்கள் பாவ நிவாரண பலிகளை அவங்க என்ன செய்யறாங்க? செலுத்துகிறார்கள். இந்த யோம் கிப்பூர் என்பது, இந்த பாவ நிவர்த்தி நாள் என்பது அந்த இஸ்ரவேலுக்கு அந்த ஆண்டினுடைய மிகவும் புனிதமான ஒரு நாள் என்று சொல்லி கருதப்படுகிறது. ஏன் என்று சொன்னால், இந்த பாவ நிவர்த்தி நாளிலே தான் அந்த ஆண்டிலே தேர்ந்தெடுக்கப்பட்ட, தெரிந்து கொள்ளப்பட்ட பிரதான ஆசாரியர் என்ன செய்யறாரு? அந்த ஆட்டின் இரத்தத்தோடு, பலி பாவ நிவர்த்திக்கு கொடுக்கப்படுகிற அந்த ஆட்டின் இரத்தத்தோடு அவர் என்ன செய்கிறார்? மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ளே நுழைந்து இஸ்ரவேலுக்காக, தேசத்துக்காக, ஜனங்களுக்காக என்ன செய்கிறாரு? அவர் பாவ நிவர்த்தி செய்கிறாரு. ஆசரிப்பு கூடாரத்துக்காக அவர் என்ன செய்கிறாரு? அதை பரிசுத்தப்படுத்தும்படி அந்த இரத்தத்தை என்ன செய்கிறாரு? மகா பரிசுத்த ஸ்தலத்தில் இருக்கிற அந்த உடன்படிக்கை பெட்டியின் மேலே இருக்கிற கிருபாசனத்தில் என்ன செய்கிறாரு? அந்த இரத்தத்தை அவர் தெளிக்கிறார். ஆம், கர்த்தருக்கு பிரியமானவர்களே, அதனால இந்த நாள் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மிகவும் ஒரு புனிதமான ஒரு நாளாய் காணப்படுகிறது. மனம் திரும்புதல் மற்றும் அதற்கான பிராயச்சித்தம் ஆகியவற்றை செய்கிறது தான் இந்த நாளின் மிகவும் பிரதான நோக்கமாய் காணப்படுகிறது. இந்த பண்டிகை நாள், அதாவது 9ஆம் தேதி சாயங்காலம் தொடங்கி 10ஆம் தேதி சாயங்காலம் வரைக்கும் அவர்கள் முழு உபவாசத்தோடும் அதிகமான ஜபம், இன்னும் சொல்லப்போனால் ரொம்ப பயங்கரமாக ப்ரேயர் பண்ணுவாங்க. ஜெப ஆலயங்களில், சினகாக்ஸில் அவங்க என்ன செய்கிறாங்க? நேரம் செலவிடுவார்கள். இஸ்ரவேலர்கள் தேவனுக்கு விரோதமாக செய்த பாவங்களுக்காக என்ன செய்கிறாங்க? இந்த நாளில் மனஸ்தாபப்படுறாங்க. அதை ஆராய்ந்து பார்க்குறாங்க. ஆண்டவருடைய கற்பனைகளுக்கு விரோதமாய் நம்ம என்னென்னலாம் செய்திருக்கிறோம் என்று சொல்லி தோராபை வைத்து, அதாவது நியாயப்பிரமாணத்தை வைத்தவர்கள் ஆராய்ந்து பார்த்து அவர்கள் அதில் உணர்த்தப்படும் பொழுது தேவனிடத்தில் அவங்க என்ன செய்கிறாங்க? மன்னிப்பு கேட்கிறாங்க. அதே போல் மற்ற மனிதர்கள் தங்களுடைய சக மனிதர்களோடு, தங்களோடு வாழ்கிற மற்ற மனிதர்களுக்கு விரோதமாக அவர்கள் பாவம் செய்வார்கள் என்று சொன்னால் அவர்கள் அதற்காக மன்னிப்பு கேட்கிறாங்க. நேரடியாக போய் அந்த பர்சன் இடத்துல அவங்க என்ன செய்கிறாங்களாம்? மன்னிப்பு கேட்பாங்க. சத்தமாய் அறிக்கை செய்து என்ன செய்வாங்க? மன்னிப்பு கேட்பாங்க. பிரதான ஆசாரியன் தன்னையும் தன் குடும்பத்தையும் அவர் சுத்திகரித்து கொண்டு அவர் என்ன செய்கிறாரு? தேவனுடைய சந்நிதியில் அவர் நுழைகிறார். லேவியராகமம் 16ஆவது அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்கும் பொழுது இதை குறித்து அழகாய் தெளிவாய் இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. 7ஆம் மாதம் 10ஆம் தேதியிலே சுதேசியானாலும் உங்களுக்குள் தங்கும் பரதேசியானாலும் தங்கள் ஆத்துமாக்களை தாழ்மைப்படுத்துவதும் அன்றி ஒரு வேலையும் செய்யாமல் இருக்க வேண்டும். இது உங்களுக்கு நித்திய கட்டளையாய் இருக்க கடவுது. எல்லாருமே, அந்த இஸ்ரவேல் தேசத்தை சேர்ந்தவங்களானாலும் சரி, பரதேசினா வேறு தேசத்திலிருந்து அங்கே வந்து தங்கி இருக்கிறவங்க, அடிமைகள் யாராக இருந்தாலும் சரி, எல்லாருமே உங்கள் ஆத்மாவை என்ன செய்யுங்க? நீங்கள் தாழ்மைப்படுத்துங்க. 30ஆவது வசனத்தில் நம்ம பார்க்குறோம், கர்த்தருடைய சந்நிதியில் உங்கள் பாவம் எல்லாம் நீங்கி சுத்திகரிக்கப்படும்படி அந்நாளில் உங்களை சுத்திகரிக்கும் பொருட்டு உங்களுக்காக பாவ நிவர்த்தி செய்யப்படும். ஆம், கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இங்கு தெள்ள தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது, அந்த நாளிலே உங்களுக்காக பாவ நிவர்த்தி செய்யப்படும். பிரதான ஆசாரியின் இடத்துல அவங்க என்ன செய்வாங்க? பாவ நிவாரண பலியாக 2 ஆட்டுக்கடாக்களை அவங்க என்ன செய்வாங்களாம்? கொண்டு வருவாங்க. 2 ஆடுகளை கொண்டு வருவாங்க. ஸோ அந்த 2 ஆடுகளில் அவங்க சீட்டு போட்டு அதை தெரிந்தெடுத்து 1 ஆடை அவங்க என்ன செய்கிறாங்க? பலி செலுத்தும்படி தெரிந்து கொள்கிறாங்க. இன்னொரு ஆடை போக்காடாக அவங்க என்ன செய்கிறாங்க? எடுத்துக்கொள்கிறாங்க. ஸோ இந்த பலி செலுத்தப்பட வேண்டிய ஆடை பலிபீடத்தில் பலி செலுத்தி அதனுடைய இரத்தத்தோடு தான் பிரதான ஆசாரியர் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே நுழைகிறார். இந்த போக்காடை எதற்கு அவங்க தெரிந்தெடுக்கிறாங்கன்னு சொன்னால், இஸ்ரவேல் ஜனங்களுடைய எல்லா பாவத்தையும் பிரதான ஆசாரியர் என்ன செய்வார்? அந்த போக்காடாய் தெரிந்து கொள்ளப்பட்ட அந்த ஆட்டின் மேலே சுமத்தி, அதன் மேலே தலையில் கை வைத்து எல்லா பாவத்தையும், இஸ்ரவேலுடைய முழு பாவத்தையும் அந்த ஆட்டின் மேலே செலுத்தி அவங்க ஒரு மனுஷன்கிட்ட கொடுத்துருவாங்க. அந்த மனிதர் கொண்டு போய் அந்த ஆட்டை வனாந்திரத்தில் கொண்டு விட்டுருவார். அது எங்கே போகுது, எப்படி போகுது, என்ன ஆகுது யாருக்குமே தெரியாது. ஆனால் திரும்ப தேசத்துக்குள்ளே வரக்கூடாது. அது அப்படியே வனாந்திரத்தில் போய் சுற்றி ஒருவேளை மிருகங்கள் அடித்து கொள்ளலாம், அல்லது அதுக்கு சாப்பாடு இல்லாமல் அதை செத்து போயிடலாம். ஸோ அதுதான் போக்காடு. ஸோ இந்த காரியத்தை நீங்கள் உங்கள் மனதிலே நிறுத்தி கொள்ளுங்கள். ஸோ இப்படி இந்த பாவ நிவர்த்தி இஸ்ரவேலுக்காக செய்யப்படுகிறது.
இது நீங்கள் இந்த லேவியராகம் 16வது அதிகாரத்தில் இது எல்லாமே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆசரிப்பு கூடாரம் உங்களுக்கு மத்தியில் தான் இருக்குது, நீங்கள் அசுத்தமான அல்லது பாவமான மனிதர்களாக இருக்கிறீங்க. அப்போ ஆசரிப்பு கூடாரமும் என்ன செய்யப்பட வேண்டும், அந்த நாளில் சுத்திகரிக்கப்பட வேண்டும். அதற்காக அவங்க என்ன செய்கிறாங்க, பலிகளை செலுத்தி அந்த ரத்தத்தை என்ன செய்கிறாங்க, கிருபாசனத்தில் அவங்க என்ன செய்கிறாங்க, தெளிக்கிறாங்க. ஆம், கர்த்தருக்கு பிரியமான, அதனால் இந்த நாளை அவங்க ரொம்ப என்ன சொல்கிறது, பயபக்தியோடு கனத்தோடு அவங்க என்ன செய்கிறாங்க, அனுசரிக்கிறாங்க. காலங்களை ஊதி ஜபித்து உபவாசம் பண்ணி அன்னைக்கு எந்த ஒரு வேலையும் செய்ய மாட்டாங்க. முழு தேசமும் என்ன செய்வாங்க, தேவனுடைய சன்னிதானத்தில் உட்கார்ந்துருப்பாங்க. யூதர்களை நிறைய பேர் ஏத்திஸ்ட் இருக்கிறாங்க, கடவுளை நம்பாத ஜனங்கள் இருக்கிறாங்க. அவர்கள் கூட அந்த நாளில் அவங்க எந்த வேலையும் செய்ய மாட்டாங்க. இவங்க போய் ஜெபம் பண்றது இல்லை தோராவை எடுத்து வாசிக்கிறது அந்த மாதிரி இல்லை, அவங்க பாட்டுக்கு அமைதியாக அன்னைக்கு ரெஸ்டா இருப்பாங்க. அந்த ஒரு நாள் அவங்க வேற எந்த வேலையும் யாருமே செய்ய மாட்டாங்க. கடவுளை நம்புறவங்க நம்பாதவங்க எல்லாருமே அன்னைக்கு ஒரு நாள் என்ன செய்வாங்க, எந்த வேலையும் செய்யாமல் அந்த நாளில் தேவனோடு அவர்கள் என்ன செய்கிறாங்க, செலவிட்டு தங்களை சுத்திகரித்துக் கொள்கிறாங்க, தங்களுடைய தேசத்தை சுத்திகரித்துக் கொள்கிறாங்க. ஸோ இந்த காரியங்களை அப்படியே நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். இப்போ நம்ம டாபிக் வந்துட்டோம், இந்த பாவ நிவர்த்தி நாள், டே ஆஃப் அட்டோன்மெண்ட் அண்ட் ஜீசஸ் கிரைஸ்ட், ஏசு கிறிஸ்து, இதுதான் நம்மளுடைய டைட்டில். ஸோ கரெக்டாக இந்த டாபிக் இப்போ நம்ம வந்துட்டோம். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 9வது அதிகாரம் 11வது வசனத்திலிருந்து நீங்கள் வாசிக்கும் பொழுது இது அப்படியே இயேசு கிறிஸ்து உண்மையாய் நிறைவேற்றியிருப்பார். இந்த நிழலை இங்கு நிஜமாகிறத நீங்கள் பார்க்க முடியும். கிறிஸ்துவானவர் வரப்போகிற நன்மைகளுக்குரிய பிரதான ஆசாரியராய் வெளிப்பட்டு கையினால் செய்யப்பட்டதாகிய இந்த சிருஷ்டி சம்பந்தமான கூடாரத்தின் வழியாக அல்ல, பெரிதும் உத்தமமான கூடாரத்தின் வழியாகவும் வெள்ளாட்டுக்கடா இளம் காலை இவைகளுடைய இரத்தத்தினாலே அல்ல, தம்முடைய சொந்த இரத்தத்தினாலும் ஒரே தரம் மகா பரிசுத்த ஸ்தலத்திலே பிரவேசித்து நித்திய மீட்பை உண்டு பண்ணினார். ஆம், கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இங்கு தெள்ள தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிரதான ஆசாரியராய் வெளிப்பட்ட, மெல்கிசதேக்கின் முறைமைப்படி பிரதான ஆசாரியராய் வெளிப்பட்ட இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறாரு, தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே மகா பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசித்து நித்திய மீட்பை உண்டு பண்ணுகிறார். எப்படி அழகாய் ஆண்டவர் அதை பிதாவாகிய தேவன் நிறைவேற்றியிருக்கிறார் பாருங்க. நம்ம கடந்த வாரத்திலே நம்ம எக்கால பண்டிகை குறித்து தியானிக்கும் போது நான் சொன்னேன், இந்த எக்கால பண்டிகை தான் சபைக்கு கடைசியான பண்டிகை. இந்த எக்கால பண்டிகையோடு சபை என்ன செய்யப்படுகிறது, எடுத்துக்கொள்ளப்படுகிறது. எக்காலம் ஊதப்படும் பொழுது எப்படி எல்லாம் கூட கூட்டி சேர்த்து எருசலேமுக்கு வர்றாங்களோ அதே போல நம்முடைய சரீரமாகிய சபையை, உலகமெங்கில் இருக்கிற சபையை கர்த்தர் கூட்டி சேர்த்து அவர் என்ன செய்கிறார், நாம புறப்பட்டு மத்திய வானத்தில் நிற்கிற ஆண்டவரை சந்திக்க முடியாது நாங்கள் போறோம். தெசலோனிக்கேயர் நம்ம வாசிச்சோம், அவரை எதிர்கொண்டு போறோம் எக்கால சத்தம் கேட்கும் பொழுது. அப்ப அந்த எக்கால பண்டிகையோடு சபையினுடைய நாட்களை என்ன செய்கிறது, முடிகிறது, சபை எடுத்துக்கொள்ளப்படுகிறது. அதுக்கு தான் அந்த எக்கால பண்டிகை அடையாளமா இருக்குது, தீர்க்க தரிசனமா இருக்குது, ப்ரொஃபட்டிக்கல் மீனிங். அப்புறம் அந்த சபை எடுத்துக்கொள்ளப்பட்டுருச்சு அப்படின்னா இஸ்ரவேலுடைய நாள் துவங்குகிறது. அந்த 7 வருடங்கள் உபத்திரவ காலம், மகா உபத்திரவ காலம். அப்ப இந்த இடத்துல இது அப்படி நீங்க மனதில் வைத்துக் கொள்ளுங்க. இந்த இடத்துல இயேசு கிறிஸ்து என்ன செய்யறாரு, மகா பரிசுத்த ஸ்தலத்திலே பிரவேசித்து நித்திய மீட்பை என்ன செய்யறாரா, ஆண்டவர் உண்டாக்கி விட்டார். அவருடைய இரத்தத்தினாலே உங்களுக்காக எனக்காக என்ன உண்டாக்கப்பட்டிருக்கிறது, நித்திய மீட்பு உண்டாக்கப்பட்டிருக்கிறது. ஆம், கர்த்தருக்கு பிரியமானவர்களே, வெள்ளாட்டுக்கடா இளங்காலையினுடைய இந்த இரத்தம் நித்திய மீட்பை உண்டு பண்ணவில்லை. அவர்கள் ஒவ்வொரு வருடமும் அதை என்ன செய்து கொண்டே இருக்கிறாங்க, அனுசரித்து கொண்டே இருக்கிறாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்துவ ஒரே தரம் நுழைந்து நித்திய மீட்பை நமக்கு உண்டு பண்ணியிருக்கிறார். நாம் கர்த்தருக்கு பிரியமானவர்களே, மெய்யாகவே நாம் கர்த்தருக்கு அதிகமாக நன்றி செலுத்த வேண்டும். ஏன் என்று சொன்னால், இந்த நிழலை பெற்ற, இந்த நிழலை அனுபவித்த அந்த ஜனம் மேசியாவாகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசியாதபடியினாலே எந்த யூத சந்ததியில வந்தாரோ, எந்த தேசத்தில் பிறந்தாரோ, அவர்களுடைய சொந்த ஜனம் இந்த நித்திய மீட்பை என்ன செய்ய முடியவில்லை, பெற்றுக்கொள்ள முடியவில்லை. பாருங்க, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறிந்து மறித்து உயிர்த்தெழுந்து அவர் என்ன செய்யறாரு, பரலோகத்துக்கு எடுக்கப்படுறாரு. அடுத்த 70 ஆண்டுகளில் எருசலேம் முற்றிலுமாய் தரைமட்டமாக்கப்படுகிறது, ஒன்றும் இல்லாமல் போயிருச்சு. இன்றைக்கு வரைக்கும்
இந்த பாவ நிவர்த்தி நாள் டே ஆஃப் அட்டோன்மென்ட் அப்ப இஸ்ரவேலுக்காக பலிகள் செலுத்தப்படுகிறது இல்ல. காரணம் ஆலயம் இல்லை. ஹம் கதர் பிரியமானவர்ல ஆண்டவர் ப்ரொஃபட்டிக்கா இஸ்ரவேலுக்கு காமிச்சிட்டாரு ஆலயம் இல்ல. மகா பரிசுத்த ஸ்தலம் என்ன செய்யப்பட்டிருச்சு, எடுக்கப்பட்டிருச்சு. எப்ப சிலுவையில அவர் மரித்த பொழுது தேவாலயத்தினுடைய திரைச்சல் என்ன செஞ்சிச்சு, மேல இருந்து கீழே ரெண்டா கிழிந்தது. அது இஸ்ரவேலர்களுக்கு எதை வெளிப்படுத்தினது தெரியுமா, கர்த்தர் தம்முடைய மகிமையில் அந்த அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள இருந்த மகிமை என்ன செஞ்சிட்டாரு, எடுத்துட்டாரு. வெறுமன கட்டடம் மட்டும்தான் இருந்துச்சு. அதற்கு பின்பாக பாத்தீங்கன்னா அந்த அந்த ஆலயம் இடிக்கப்பட்டு ஒன்றெல்லாம் போயிடுச்சு. கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இதுல நிறைய காரியங்கள் ரகசியங்கள் அடங்கி இருக்கிறது. அன்றைக்கு நின்று போன அந்த பலிகள் அதற்கப்புறம் இப்ப வரைக்கும் என்ன செய்யப்படவே இல்லை, செய்யப்படவே இல்லை. இன்னைக்கு பாருங்க, அந்த பலி செலுத்துகிற அந்த காளையை, அந்த சிகப்பு கிடாரின்னு சொல்லப்படுற ஒரு காளையை கண்டுபிடிச்சவங்க வளர்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. லேவி கோத்திரத்தை கண்டுபிடிச்சு எடுத்துட்டாங்க. பலிபீடத்தை அவங்க உருவாக்கிக்கிட்டு இருக்கிறாங்க. தேவாலயத்திற்கு தேவையான எல்லாவற்றையும் அவங்க ரெடி பண்ணி வச்சுட்டாங்க. ஒரு புத்தகத்தில் நான் வாசித்தேன், ஈவன் அந்த உடன்படிக்கை பெட்டி இருக்கிற இடத்த கூட அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க. அது வெளியே லீகலாக அனௌன்ஸ் பண்ணாமல் மறைவாக வச்சிருக்கிறாங்க. அந்த நாளுக்காய், ஆலயம் கட்டப்படுற நாளுக்காய் அவர்கள் மறைவாய் வைத்திருக்கிறாங்க. அப்ப யூதர்கள் நம்பிக்கொண்டிருக்கிறாங்க, மேசியா வருவார், ஆலயம் கட்டப்படும். அப்ப இதெல்லாவற்றையும் திரும்ப நிறுத்தி பலிகளை செலுத்தி நமக்காக தேசத்துக்காக பாவ நிவர்த்தி எல்லா செய்வோம், இந்த பண்டிகைகள்லாம் கொண்டாடப்படும் என்று சொல்லி அவர்கள் காத்திருக்கிறாங்க. எக்காலத்தை ஊது, மேசியா வந்து எக்காலத்தை ஊதுவதற்காக அவர்கள் என்ன செய்யறாங்க, எல்லாம் இப்ப ரெடியா வச்சிருக்கிறாங்க. அம்கத்திற்கு பிரியமானவர்களே, ஆனால் அவர்களுக்கு ஒன்று தெரியவில்லை, இந்த பலிகள் எல்லாம் ஓய்ந்து விட்டது என்று சொல்லி. காரணம், நித்திய மீட்பை அவர் என்ன செஞ்சிட்டார், இயேசு கிறிஸ்து பிரதான ஆசாரியராய் அவருடைய ரத்தத்தோடு என்ன செஞ்சிட்டாரு, உள்ள நுழைஞ்சு எல்லாவற்றையும் செஞ்சு முடிச்சிட்டார். இவங்க எல்லாம் திரும்ப ஆலயத்தெல்லாம் கட்டி எடுத்து கட்டி எல்லாம் பண்ணும் பொழுது, இவங்க ஆண்டவருக்கு பலி செலுத்தலான்னு சொல்லும் பொழுது, பிரதான அந்த ஆசாரியன் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள நுழைவார்ல, அந்த இடத்துல யாரோ அமர்ந்திருப்பா, அந்த கிறிஸ்து அமர்ந்திருப்பான். அது வரைக்கும் அவருடைய கண்கள் என்ன செய்யப்படாது, திறக்கப்படாது. ஆனால் உங்களுக்கும் எனக்கும் என்ன ஒரு வெளிப்பாட்டை கர்த்தர் கொடுத்து நித்திய மீட்பை நம்ம கொண்டு பண்ணி அவருடைய பிள்ளைகளாய் நாம் மாற்றப்பட்டிருக்கிறோம். நான் கடந்த வாரத்திலே சொன்னதுதான், இந்த கடைசி ரெண்டு பண்டிகைகளும் இஸ்ரவேலருக்காக நியமிக்கப்பட்ட பண்டிகைகள், சபை எடுத்துக்கொள்ளப்பட்டுரும், ப்ரொஃபட்டிக்கலாக நான் சொல்கிறேன். ஸோ இனி வரப்போற காலத்தில் இந்த ரெண்டு பண்டிகையும் அவங்க கொண்டாட போறாங்க. பாவ நிவர்த்தினால் கூடார பண்டிகையை கொண்டாட போறாங்க. ஸோ எக்கால பண்டிகையோடு நம்முடைய டைம் முடிஞ்சு நம்ம எங்கே போயிடுறோம், ஆண்டவருடைய சன்னிதானத்துக்கு நம்ம போயிடுறோம். ஆண்டவர் நம்மளை பரலோகத்தில் கொண்டு போய் வச்சிடுற, நம்ம காத்திருக்கிறோம் இந்த இஸ்ரவேலோடு. நம்ம நித்திய நித்தியமாய் தேவனுடைய சன்னிதியில வாழும்படிக்கு நம்ம எங்கே இருக்கிறோம், மேலே காத்திருக்கிறோம். இந்த கடைசி 7 வருட காலம், உபத்திரவ காலம், மகா உபத்திரவ காலம், இந்த காலகட்டத்தில் தான் ஆண்டவர் இஸ்ரவேலுக்குள்ளே ஒரு பெரிய அசைவை என்ன செய்ய போகிறார், உண்டு பண்ண போகிறார். ஒருவேளை இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க, அவருடைய சொந்த ஜனமாகிய இஸ்ரவேல் ஜனங்கள் அவரை விசுவாசியாதபடினாலே ஒரு பெரிய காரியத்தை அவங்க இழந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். அதனால தேவன் அவர்களை புறக்கணித்து விட்டார் அப்படிங்கிற ஒரு ஒரு டீச்சிங் இப்போ என்ன செய்யுது, ரொம்ப நாளாக இப்போ இல்லை, ரொம்ப காலமாக அது வந்து கொண்டிருக்கிறது. ரீப்ளேஸ்மெண்ட் தியாலஜி அப்படின்னு சொல்லுவாங்க. இஸ்ரவேல வந்து ஆண்டவர் என்ன செஞ்சார், ரீப்ளேஸ் பண்ணி அந்த இடத்துல சபையை கொண்டு வந்துட்டார் சொல்லி. ஆனால் வேதாகமத்தின்படி அது தவறான போதனை, வேதத்துக்கு விரோதமான போதனை. நெகேமியா அந்த அலங்கத்தெல்லாம் கட்டி எடுத்து அந்த தானியலுடைய நாட்கள் வரைக்கும் ஒரு காலகட்டம், அதற்கு பின்பாக பார்த்தீங்கன்னா ஒரு கேப் இருக்கும், ஒரு இடைவெளி இருக்கும். அந்த இடைவெளிக்கு பின்பாக அடுத்த கடைசி 7 ஆண்டுகள் துவங்கும். அந்த இடைப்பட்ட காலம் தான் நீங்களும் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கிற காலம். ஸோ இதற்கு நடுவில் நிறைய விஷயங்களை இஸ்ரேலுக்குள்ளே ஆண்டவர் என்ன செய்திருக்கிறாரு, செய்து கொண்டே இருக்கிறார். ஆனால் இன்றைக்கு என்ன வந்துருச்சு, இஸ்ரேல் ஆண்டவர் விலக்கி விட்டார், விட்டுட்டாரு.
சபைய ஆண்டவர் என்ன செஞ்சிட்டார் அந்த இடத்துல ரீப்ளேஸ் பண்ணிட்டார் இல்ல தவறான காரியம் ஆண்டவர் தீர்க்க தரிசன நிறைவேறுதலின்படி அழகா என்ன செஞ்சிட்டு இருக்கிறாரு நடத்தி கொண்டிருக்கிறார் ரோமர் 11வது அதிகாரம் 1-4 வசனங்களை வரைக்கும் நான் வாசிக்கிறேன் ரோமர் 11:1-4 இப்படி இருக்க தேவன் தம்முடைய ஜனங்களை தள்ளிவிட்டாரோ என்று கேட்கிறேன் தள்ளிவிடவில்லையே நானும் ஆபிரகாமின் சந்ததியிலும் பென்யமீன் கோத்திரத்திலும் பிறந்த இஸ்ரவேலன் தேவன் தாம் முன்னறிந்து கொண்ட தம்முடைய ஜனங்களை தள்ளிவிடவில்லை எலியாவை குறித்து சொல்லிய இடத்தில் வேதம் சொல்லுகிறதை அறியீர்களா அவன் தேவனை நோக்கி கர்த்தாவே உம்முடைய தீர்க்க தரிசிகளை அவர்கள் கொலை செய்து உம்முடைய பலிபீடங்களை இடித்து போட்டார்கள் நான் ஒருவன் மாத்திரம் மீதியாயிருக்கிறேன் என் பிராணனையும் வாங்க தேடுகிறார்களே என்று இஸ்ரவேலருக்கு விரோதமாய் விண்ணப்பம் பண்ணின பொழுது அவனுக்கு உண்டான தேவ உத்தரவு என்ன பாகாலுக்கு முன்பாக முழங்கால் படியிடாத 7000 பேரை எனக்காக மீதியாய் வைத்தேன் என்பதே அப்ப இந்த இடத்துல ஆண்டவர் தெளிவா பவுல் மூலமா சொல்றார் சபைக்கு சொல்றார் ரோமர் சபை நினைச்சுக்கிட்டு இருக்கு யூதர்கள் அவ்வளவுதான் போயிட்டாங்க அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு யூதர்களுடைய காரியங்கள் இஸ்ரேல் முடிஞ்சிருச்சு ஆனா பவுல் சொல்றாரு இல்ல நான் யாரு ஆபிரகாமின் சந்ததியிலே பென்யமின் கோத்திரத்திலே பிறந்த இஸ்ரவேலன் பவுல் சொல்றாரு ஆண்டவர் எலியாக்கு சொன்னது போலதான் நான் மட்டும்தான் இருக்கிறேன்னு எலியா சொன்ன ஆண்டவர் சொன்னார் நீ அறியாத பாகாலுக்கு முன்பாக தங்களுடைய முழங்காலை முடக்காத 7000 பேர் எனக்காக நான் வச்சிருக்கிறேன் அதே போலதான் இந்த காலகட்டத்திலும் கர்த்தர் ஒரு கூட்டத்தை என்ன செய்திருக்கிறார் அவருக்காக மறைத்து வைத்திருக்கிறார் கர்த்தருக்கு பிரியமானவர்களே அவர்களுடைய கண்கள் திறக்கப்படும் இந்த மகா உபத்திரவ காலத்துல இரண்டு சாட்சிகள் எழும்பி இஸ்ரவேலருக்கு மேசியாவை மேசியாவாகிய இயேசு என்ன செய்வாங்க வெளிப்படுத்துவாங்க தங்கள் குத்தின மேசியாவை அவர்கள் கண்டு என்ன செய்வாங்களாம் அழுது புலம்புவார்கள் இந்த உபத்திரவ காலம் மகா உபத்திரவ காலத்திலே அவர்கள் வந்து என்ன செய்வாங்க அவர்கள் வந்து இஸ்ரவேலுக்கு தீர்க்க தரிசனம் சொல்வார்கள் என்று சொல்லி நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம் வெளிப்படுத்தின விசேஷம் 11வது அதிகாரம் 3வது வசனத்தில் நாம் வாசிக்கிறோம் என்னுடைய இரண்டு சாட்சிகளும் இரட்டு வஸ்திரம் உடுத்தி கொண்டிருக்கிறவர்களாய் 1160 நாளளவும் தீர்க்க தரிசனம் சொல்லும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுப்பேன் 7வது வசனம் அவர்கள் தங்கள் சாட்சி சொல்லி முடிந்திருக்கும் பொழுது பாதாளத்திலிருந்து ஏறுகிற மிருகம் அவர்களோட யுத்தம் பண்ணி அவர்களை ஜெயித்து அவர்களை கொன்று போடும் அப்ப இந்த ரெண்டு சாட்சிகள் வந்து இஸ்ரவேலுக்குள்ளே ஒரு பெரிய மகிமையான காரியத்தை அவங்க என்ன செய்வாங்க செய்வாங்க அப்பொழுது நிறைய ஜனங்கள் யூதர்கள் தெரிந்து கொள்ளப்படுவார்கள் இஸ்ரவேலர்கள் தெரிந்து கொள்ளப்படுவார்கள் கர்த்தர் அவர்கள் என்ன செய்வாரு வனாந்தரத்திலே கொண்டு போய் மறைவாய் வைப்பார் அவர் வந்து அந்தி கிறிஸ்துவோடும் கள்ளத்தீர்க்க தரிசியோடும் வலு சர்ப்பத்தோடும் யுத்தம் பண்ணி அவர்களை எங்க கொண்டு போய் வைக்கிறாரு அவர்களை கட்டி வைக்கிறார் அதற்கப்புறம் 1000 வருட அரசாட்சி அதற்கு பின்பாக நியாய தீர்ப்பு அதற்கப்புறம் எல்லாரும் நித்திய நித்தியமா தேவனோடு இருக்க போகிறோம் இதுதான் ஆண்டவருடைய ஆர்டர் அப்ப இந்த பாவ நிவர்த்தி நாள் இந்த காலகட்டம் இந்த சீசன் ப்ரொஃபட்டிகளா இன் ஃபியூச்சர்ல இனி வரும் நாட்களில் என்ன செய்ய போகிறது இஸ்ரவேலருக்கு நிறைவேற போகிறது அப்போ சகரியா 12:10 அதை நாம் வாசிக்கிறோம் நான் தாவீதின் குடும்பத்தார் மேலும் எருசலேமின் குடிகள் மேலும் கிருபையின் ஆவியும் விண்ணப்பங்களின் ஆவி என்ன செய்வேன் ஊற்றுவேன் அப்பொழுது அவர்கள் தங்கள் குத்தின என்னை நோக்கி பார்த்து ஒருவன் தன் ஒரே பேரானவனுக்காக புலம்புகிறது போல எனக்காக புலம்பி ஒருவன் தன் தலைச்சன் பிள்ளைக்காக துக்கிக்கிறது போல எனக்காக மனம் கசந்து துக்கிப்பார்கள் தெளிவா பரிசுத்தாவினர் எழுதுறாரு இங்கு சகரியா தீர்க்க தரிசனம் சொல்லும் பொழுது இங்க எப்படி சொல்றார் தான் சொல்கிறது போல சொல்லல ஆண்டவரே நேரடியாக அந்த இடத்துல பேசுறாரு நான் அப்படிங்கிறாரு நான் தாவீதின் குடும்பத்தார் யார் இஸ்ரவேல் சொன்னா எருசலேமின் குடிகள் அவங்க மேல என்ன செய்வேன் கிருபையின் ஆவியும் விண்ணப்பத்தின் ஆவியின் என்ன செய்வேன் ஊற்றுவேன் அப்பொழுது அவர்கள் தங்கள் குத்தின என்னை நோக்கி பார்த்து ஒருவன் தன் ஒரே பேரானவனுக்காக புலம்புகிறது போல எனக்காக புலம்பி தலைச்சன் பிள்ளைக்காக துக்கிக்கிறது போல எனக்காக துக்கிப்பார்கள் இன்றைக்கு இஸ்ரவேலர்கள் கிறிஸ்தவர்களை பார்த்து ஏளனமா நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க நமக்குள்ள பிறந்த ஒரு தச்சன் மகனை போய் இவங்க மேசியான்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க ரட்சகர்ன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்யறாங்க அவங்க அற்பமா எண்ணிக்கொண்டிருக்கிறாங்க ஆனால் இந்த சபை எடுத்து கொள்ளப்பட்ட பிறகு எக்கால பண்டிகை அந்த சபை எடுத்து கொள்ளப்பட்ட பிறகு அப்பதான் அவர்கள் உணர்வடைய ஆரம்பிப்பார்கள் பிப்ளிக்கல் ஸ்காலர் சொல்றாங்க வேத ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகிறது என்னவென்று சொன்னால் அப்பதான் இந்த உபத்திரவ காலம் ஆரம்பிச்சு அந்த ரெண்டு சாட்சிகள் மோசே எலியா இதுதான் நிறைய பேர் சொல்றாங்க சிலர் சொல்றாங்க ஏனோக்கு எலியா ஏன்னா ஏனோக்கு மறிக்காம எடுத்துக்கொள்ளப்பட்டார் மோசே மறிச்சிட்டார் அப்படிங்கிற மாதிரி ஒரு வாதம் இருக்கிறது ஆனால் நிறைய பேர் சொல்றது என்னன்னு சொன்னா மோசே எலியா
ஸோ அதனால தான் நான் ரெண்டு சாட்சிகள் நான் சொல்லிடுறேன். ஸோ இந்த ரெண்டு சாட்சிகள் வந்து அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்வார்கள் என்று சொல்லும் பொழுது உபதேசிப்பார்கள், இஸ்ரவேலுக்கு உபதேசிப்பார்கள், அவங்க வெளிப்படுத்தி காண்பிப்பாங்க அந்த இயேசுதான் மேசியா என்று சொல்லி. அப்போ தான் அவர்கள் கண்கள் திறக்கப்படும். ஐயோ அந்த மேசியாவை நம்ம விட்டுட்டோமே, இத்தனை தலைமுறை அவரை விசுவாசிக்காமல் விட்டுட்டோமேனு சொல்லி அவர்கள் தாங்கள் குச்சின என்னை நோக்கி பார்த்து ஒருவன் தன் ஒரே பேரானவனுக்காக புலம்புகிறது போல எனக்காக அவர் என்ன செய்வாங்க, புலம்புவார்கள். அப்பொழுது மேசியா என்ன செய்வார், அவனுடைய சேனையோடு கூட பூமிக்கு வந்து அந்த கிறிஸ்துவோடு அவனுடைய சேனைகளோடும் வலு சொற்பத்தோடும் கள்ளத்திற்கு திசையோடு யுத்தம் பண்ணி எல்லாரும் என்ன செய்வார், அவர்களை கட்டி பாதாளத்தில் போடுவார். அம்காத்திற்கு பிரியமானவர்கள், அதுக்கப்புறம் அவங்க முற்றிலுமாக அழிக்கப்பட்டு அதுக்கப்புறம் நித்திய நியாய தீர்ப்பு, நித்திய பரலோக வாழ்க்கை. பாருங்க எவ்வளோ அழகாக ஆண்டவர் இதில் கனெக்ட் பண்ணியிருக்கிறாரு. ஸோ இந்த பாவ நிவாரண நாள் இன் ஃபியூச்சர் வரப்போகிற நாட்களில் இப்படிப்பட்டதான் இஸ்ரேவேலுக்கு இருக்க போகிறது. அதனால தான் இங்கு ரோமில் நம்ம வாசித்தோம், 11:25 27 வாசிக்கும் பொழுது, மேலும் சகோதரரே நீங்கள் உங்களையே புத்திமான்கள் என்று எண்ணாதபடிக்கு ஒரு ரகசியத்தை நீங்கள் அறிய வேண்டும் என்று இருக்கிறேன். அது என்னவெனில், புறஜாதியாருடைய நிறைவு உண்டாகும் வரைக்கும் இஸ்ரவேலரில் ஒரு பங்குக்கு கடினமானது உண்டாயிருக்கும். இந்த பிரகாரம் இஸ்ரவேலர் எல்லாரும் ரட்சிக்கப்படுவார்கள். மீட்கிறவர் சியோனிலிருந்து வந்து அவபக்தியை யாக்கோப்பை விட்டு விளக்குவார் என்றும், நான் அவர்களுடைய பாவங்களை நீக்கும் போது இதுவே நான் அவர்களுடனே செய்யும் உடன்படிக்கை என்றும் எழுதியிருக்கிறது. தெளிவா பவுல் சபைக்கு எழுதுறாரு, புறஜாதிகளுடைய எண்ணிக்கை நிறைவேறும் வரைக்கும், அந்த நிறைவு வர வரைக்கும் இஸ்ரவேல் என்ன செய்யும், ஒரு பங்குக்கு கடின மனது உண்டாயிருக்கும். அந்த நிறைவு வந்தோடனே சபை என்ன செய்யப்படுறோம், எடுத்துக்கொள்ளப்படுறோம். அப்ப மீட்கிறவர் சியோனிலிருந்து வந்து யாக்கோபை விட்டு என்ன செய்வாராம், அவபக்தியை விளக்குவார். அவர்கள் மேல் இருக்கிற பாவங்கள் சாபங்கள் எல்லாவற்றையும் நீக்கி அவர்களுக்கு நித்திய மீட்பை, யூதர்களுக்கும் இஸ்ரேலர்களுக்கும் நித்திய மீட்பை உண்டு பண்ணி தாம் தெரிந்து கொண்ட அந்த ஜனத்தை, எப்படி எலியாவின் நாட்களில் ஒரு கூட்டத்தை தெரிந்து பிரித்து வைத்திருந்தாரோ, அதே போல இந்த உபத்திரவ நாட்களிலும் ஒரு கூட்ட ஜனத்தை அவர் பிரித்து வைத்து, அவர் பிரித்து எடுத்து வைத்து அவர்களை பாதுகாத்து அவர்களுடைய பாவங்களை நீக்கி அவர்களுக்கு நித்திய மீட்பை உண்டு பண்ணி பரலோக ராஜ்யத்தில் அவர்களை சேர்த்துக் கொள்வார். அதைத்தான் அடையாளப்படுத்தி அந்த பாவ நிவர்த்தினால் என்று சொல்லி மோசேயுடைய நாட்கள் அவர்களுக்கு கொடுக்கப்படும். உங்களுக்கும் எனக்கும் ஒரு நித்திய மீட்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. யார் மூலமாய், பிரதான ஆசாரியராக இயேசு கிறிஸ்து மூலமாய், வெள்ளாட்டுக்கடா இளங்காலையின் இரத்தத்தினாலே அல்ல, என்னுடைய பிரதான ஆசாரியராக இருக்கிற அவருடைய பரிசுத்த இரத்தத்தினாலே நீங்களும் நானும் பெற்றுக்கொண்ட ரட்சிப்பு விலையேறப்பெற்ற ரட்சிப்பு. இந்த ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்றவர்களாக இருக்கக்கூடாது. இந்த பாவ நிவர்த்தினால் அதுதான் நமக்கு சொல்லுது, நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் நாம் தேவனுடைய சந்நிதியில நம்மை தாழ்த்தி, ஆண்டவரே எனக்கு நித்திய மீட்பை என் வாழ்க்கையில உண்டு பண்ணிருக்கிறீங்க, அந்த ரட்சிப்பு, அந்த விலை மதிப்பில்லாத அந்த ரட்சிப்பு, அந்த மீட்பை என் வாழ்க்கையில எந்த அளவு நான் பாதுகாத்திருக்கிறேன். ஒவ்வொரு நாளும் நம் தேவனுடைய சந்நிதியில நம்மை தாழ்த்தி நாம் என்ன செய்ய வேண்டுமாம், ஆராய்ந்து பார்க்க வேண்டுமாம். ஒருவேளை இன் ஃபியூச்சரில் இந்த பண்டிகையை நம்ம கொண்டாட போகிறது இல்லை, எல்லா பண்டிகைக்கும் சபைக்கும் ஒரு கனெக்ஷன் இருந்தது நம்ம பார்த்தோம். ஆனால் இந்த பாவ நிவர்த்தி நாளுக்கும் கூடார பண்டிகைக்கும் சபைக்கும் அங்கே ஒரு தொடர்பு இருக்காது, அது முழுக்க முழுக்க இஸ்ரேவேலர் இருக்காங்க. ஆனால் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த நாட்களிலே நாம் நம்மை தாழ்த்தி நாம் நிதானித்து பார்க்க வேண்டியது அவசியம். இந்த நாட்களிலே இப்படிப்பட்ட மனநிலையோடு தேவ சன்னிதியிலே நாம் அதிகமாக உபவாசிக்க வேண்டும். ஒருவேளை ஃபாஸ்டிங் பண்ண முடியலன்னா கூட நேரத்தை அதிகமாக ஆண்டவருக்கு கொடுங்க. ரெகுலராக நீங்கள் ஒரு அரை மணி நேரம் ஜெபிக்கிறீங்க அப்படின்னா வாரத்தில் ஒரு நாளாவது ஒரு 2 மணி நேரமோ 3 மணி நேரமோ தேவனுடைய சன்னிதானத்தில் அமர்ந்து உங்களுடைய வாழ்க்கை ஆராய்ந்து பாருங்க. நித்திய மீட்பை பெற்றுக்கொண்ட உங்களுடைய வாழ்க்கையில் இன்னும் பழைய கிரியைகள் தொடர்ந்து கொண்டிருக்கிறதா, பழைய பாவங்கள் ஒட்டி கொண்டிருக்கிறதா? இதே எபிரேயர்ல தான் நம்ம வாசிக்கிறோம், பரம ஈவை ருசி பார்த்துட்டு ஒருவன் திரும்ப இயேசு கிறிஸ்துவ மறுதளிப்பான் என்று சொன்னால், அவன் பின்னிட்டு திரும்புவான் சொன்னா, அவன் ரெண்டாம் தரம் என்ன செய்யறானா, இயேசு கிறிஸ்துவை சிலுவையில அறையிறான். அப்படி ரெண்டாம் தரம் அறைந்தவனை மீட்பது கடினமான காரியம். இப்ப இந்த கடைசி நாட்களை வாழ்கிற நமக்கு
இந்த கால கட்டத்துல பாவ உணர்வு என்ன இல்ல இன்னைக்கு நிறைய இல்ல குறஞ்சி போயிருச்சு அப்படிப்பட்ட சத்தியங்கள் வந்திருச்சு இதே வசனத்தை கொண்டு நமக்கு நித்திய மீட்பு ஆண்டவர் கொடுத்துட்டாரு நீ செஞ்ச பாவம் செஞ்சிட்டு இருக்க பாவம் செய்ய போற பாவம் எல்லாத்துக்கும் அவரே செஞ்சிட்டாரு உன்னை மன்னிச்சிட்டாரு இப்போ நீ பரலோகத்துக்கு சொந்தமாயிட்ட இனிமே நீ பரலோகத்துக்கு போற அத விசுவாசிச்சா போதும் இப்படி தவறான போதனைகள் இன்னைக்கு வந்திருச்சு ஆம் கர்த்தருக்கு பிரியமானவர்களே நித்திய மீட்பை உண்டு பண்ணினது உண்மை அதுல மாற்றுகிறது இல்ல ஆண்டவர் மகா பிரதான ஆசாரியரை உள்ள நுழைந்து அவர் என்ன செஞ்சிட்டார் தன்னுடைய இரத்தத்தினாலே உங்களுக்கு எனக்கு நித்திய மீட்பை உண்டு பண்ணிட்டாரு அப்படி கொடுக்கப்பட்ட அந்த நித்திய மீட்பை நான் என் வாழ்க்கையில பாதுகாத்திருக்கிறேனா அந்த பரிசுத்தத்துல நான் வளர்ந்திருக்கிறேனா அதை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும் அதற்காக தான் பரிசுத்த ஆவியார் நமக்கு கொடுக்கப்பட்டார் அதற்காக தான் நம்முடைய சொந்த தாய் மொழியிலே நாம் வேதத்தை வைத்திருக்கிறோம் அதற்காக தான் ஆராதனைகள் அதற்காக தான் எல்லாமே கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆனால் இவைகளை வைத்து எந்த அளவுக்கு அந்த பரிசுத்த வாழ்க்கையில நான் வளர்ந்திருக்கிறேன் அந்த ஒரு நாள் இஸ்ரவேலர்கள் எந்த வேலையும் செய்யாம தங்களுடைய வாழ்க்கையை ஆராய்ந்து பார்க்கிறாங்க அதே போல வாரத்தில் ஒரு நாள் நம் தேவனுடைய சன்னிதானத்தில் நம்மை தாழ்த்தி நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த நித்திய மீட்பை குறித்து நம்ம எப்படி இருக்கணுமா எச்சரிக்கையா இருக்கணுமா வாழ்க்கையை நம்ம ஆராய்ந்து பார்த்து எங்கெல்லாம் நம்ம விலகுறோம் எங்கெல்லாம் நம்ம மிஸ் பண்றோம் சரி செய்து கொள்ள வேண்டும் கர்த்தருக்கு பிரியமானவர்களே இந்த நாட்களிலே இப்படிப்பட்ட காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில உண்டாவதற்கு நாம் நேரத்தை கொடுப்போம் தேவையற்ற உபதேசங்கள் தேவையற்ற பேச்சுக்கள் எல்லாவற்றையும் ஒதுக்கி தள்ளிட்டு வாரத்துல ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு நீங்க ஃப்ரீயா இருக்கிறீங்க காலையில சர்ச்சுக்கு போயிட்டீங்கன்னா மிச்சம் இருக்கிற நாள் மிச்சம் இருக்கிற நேரம் அன்னைக்குதான் எல்லா வேலையும் தயவு செய்து வைக்காத ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் மாலை வேளையில தேவ சன்னிதானத்துல உட்காருங்க நீங்க குடும்பமா உட்காருங்க தனியா உட்காருங்க ஆண்டவருடைய சன்னிதானத்துல அமர்ந்த ஆண்டவரே இந்த உயிர் தெழுந்த நாளில நீங்க எனக்கு கொடுத்த நித்திய மீட்பை நான் நினைச்சு பாக்குறேன் அந்த மீட்பில அந்த பெற்றுக்கொண்ட அந்த ரட்சிப்பில நான் வளர்ந்துருக்கிறேன் ஆண்டவரே குறைகள் உங்களுக்கு தோன்ற வேண்டும் சொன்னால் ஆண்டவருடைய சன்னிதானத்துல நீங்க மன்னிப்பு கேளுங்க சக மனிதர்களிடத்துல நீங்கள் தவறாய் நடந்திருப்பீர்கள் என்று சொன்னால் உங்களால மற்றவர்கள் பாதிக்கப்பட்டிருப்பாங்கன்னு சொன்னா வார்த்தைக்கு விரோதமாய் மற்றவர்களுடைய வாழ்க்கையில நீங்கள் கிரியை செய்திருப்பீர்கள் என்று சொன்னா மன்னிப்பு கேளுங்க ஆண்டவட்டையும் மன்னிப்பு கேளுங்க அந்த பர்சன்ட்டையும் மன்னிப்பு கேளுங்க உங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்க நாம் கடைசி நாட்கள்ல இருக்கிறோம் நமக்கு நித்திய மீட்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது உண்மை அதுல மாற்று கருத்தே இல்ல அந்த நித்திய மீட்பில நாம் இன்றைக்கு நின்று கொண்டிருக்கிறோமா இல்ல அதுல இருந்து வெளியே வந்துட்டோமா கர்த்தருக்கு பிரியமானவர்களே எத்தனையோ பேர் அந்த மீட்பை பெற்று அனுபவித்து ருசிச்சுட்டு கடைசியில மாம்சத்தில போய் முடித்தவர்கள் இருக்கிறாங்க பவுல் அழகா சொல்றாரு ஆவியில தொடங்குனீங்களே மாம்சத்துல முடிச்சிட்டீங்களே விசுவாசித்து உறுதியா நின்றோம் ஆனா இன்றைக்கு நாமளே அறியாமலே நம்ம என்ன செஞ்சிட்டோம் ஆண்டவருடைய சன்னிதானத்தை விட்டு விலகிட்டோம் அந்த நித்திய மீட்பிலிருந்து விலகிட்டோம் மாம்சிகம் நமக்குள்ளே பெருகி நம்மை மந்தப்படுத்திருச்சு இன்னைக்கு நிறைய விஷயங்கள் அதான் நான் சொல்றேன் திரும்ப சொல்றேன் இப்படி நிறைய உபதேசங்கள் வந்துருச்சு ஆண்டவர் மன்னிச்சிட்டாரு ஆண்டவர் மறந்ததை நீ தூக்கி வச்சுக்கிட்டு இருக்காத பிசாசுடைய போதனைகள் இந்த நித்திய மீட்பிலிருந்து நிச்சயமாக நம்ம விலகி போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு பிசாசு நம்மளை வெளியே கொண்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு அவன் போராடிக்கிட்டே இருக்கிறான் ஒவ்வொரு நாளும் போராடி கொண்டே இருக்கிறான் ஏதாவது ஒரு விதத்துல இவனை நான் வெளியே கொண்டு வந்துட மாட்டேனா இவனை நான் வெளியே கொண்டு வந்துட மாட்டேனா ஆம் கர்த்தருக்கு பிரியமானவர்களே நீங்க இதை குறித்து கவலையற்றவர்களா இருப்பீங்கன்னு சொன்னா நீங்க பலவீனமாகிட்டே இருப்பீங்க ஒரு நாள் நீங்க சோர்ந்து போகும்போது கரெக்டா வந்து பிசாசு அட்டாக் பண்ணிடுவான் கரெக்டா வந்து அட்டாக் பண்ணிடுவான் அப்ப நம்ம என்ன செய்யக்கூடாது சோர்ந்து போகக்கூடாது அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் நீங்க சோர்ந்து போகாதீங்க உங்க லைஃபை பாருங்க உங்க சுற்றி நடக்கிறத பாருங்க ஏதோ ஒரு சின்ன விஷயத்துக்குள்ள பிசாசு உள்ள வந்துட்டானா அதுக்கப்புறம் அந்த மீட்ல இருந்து உங்களை அழகா வெளியே கொண்டு போயிருவான் சாக்கிரதையாரு அதுக்காக நீங்க பயந்து கொண்டே இருங்கன்னு நான் சொல்ல வரல நான் என்ன சொல்றேன் எச்சரிக்கையா இருங்க உங்க லைஃப்ல நீங்க செய்யற ஒவ்வொரு காரியம் சரியா ஆண்டவருக்கு பிரியமா செய்றீங்களா நிதானித்து பாருங்க ஆண்டவர்கிட்ட உங்களை ஒப்பு கொடுங்க எல்லாவற்றையும் ஒப்பு கொடுங்க அதனாலதான் சொல்றேன் வாரத்துல ஒரு முறையாவது தேவனுடைய சன்னிதானத்துல நீங்கள் அமர்ந்து உங்களை தாழ்த்தி உங்களை தாழ்மைப்படுத்தி நான் என்ன நிலையில இருக்கிறேன் நான் எங்க ஆரம்பிச்சேன் இப்ப எங்க இருக்கிறேன் மேல இருக்கிறேனா இன்னும் கீழே மைனஸ்ல போயிட்டு இருக்கனா பிளஸ்ல போயிட்டு இருக்கனா ஆராய்ந்து பாருங்க நீங்களே உங்களை திருப்திப்படுத்திக் கொண்டு இல்ல நான் சரியா போயிட்டு இருக்கேன் பாருங்க காணிக்க கொடுக்குறேன் தசமபா கொடுக்குறேன் சர்ச்சுக்கு போறேன் அதை பண்றேன் இதை பண்றேன்னு உங்களை திருப்திப்படுத்திக் கொண்டு இருக்காதிங்க
தேவனுடைய சன்னிதானத்தில் உங்களை தாழ்த்துங்க. தாழ்த்துறதுனா அதுதான், ஆண்டவரே நான் என்ன நிலையில் இருக்கிறேன், நீங்கள் நினைக்கிற மாதிரி நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறேன், அதுக்கு பேர் தான் தாழ்மை. ட்ரெஸ்லேயோ இல்லை மற்ற விஷயத்தில் இன்றைக்கி நிறைய பேர் தாழ்மையாக இருக்கிறாங்க. ரொம்ப பவ்யமாக பேசுவாங்க, அப்படி குனிஞ்சுப்பாங்க, அது பண்ணுவாங்க, நிறைய விஷயங்கள் இருக்குது. ஆனால் உண்மையான தாழ்மை என்ன தெரியுமா? தேவனுடைய சன்னிதானத்தில் போய் இருந்த ஆண்டவரே நீங்கள் நினைக்கிற மாதிரி தான் நான் இருக்கிறேனா, இந்த ஜூலை மாதம் இந்த தேதியில் ஆண்டவர் இன்றைக்கி உங்கள் சமூகத்தில் வந்திருக்கிறேன், இன்றைக்கி நான் நீங்கள் நினைக்கிற ஒரு ஸ்டேஜில் இருக்கிறேனா, இல்லை அதை விட ரொம்ப கீழே இருக்கிறேன் ஆண்டவரே. அதுக்கு பிறகு தாங்க ரியல் தாழ்மை, உண்மையான தாழ்மை அதுதான். இன்னைக்கு அப்படி தேவ சமூகத்தில் தங்களை தாழ்த்துகிற சனங்களை இன்னைக்கு நம்ம பார்க்க முடியல. கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இன்னைக்கு தேவனுடைய சன்னிதானத்தில் நாம் நம்மை தாழ்த்துவோம், குடும்பமாக நம்ம தாழ்த்துவோம். என் மனைவி எப்படி இருக்கிறா, நான் எப்படி இருக்கேன், என் பிள்ளை எப்படி இருக்கிறான், எல்லாம் நம்ம சேர்ந்து நம்மை தாழ்த்துவோம். தேவனுடைய சன்னிதானத்தில் நம்ம நிதானிப்போம். ஆவியானவர் நமக்கு உணர்த்தும் போது நாம் சரி செய்து கொண்டு நாம் பெற்றுக்கொண்ட இந்த நித்திய மீட்பிலே நாம் வளருவோம். அதிலே பூரணப்படும் பொழுது கர்த்தர் நம்மை அவருடைய சேர்த்துக் கொள்கிறார். நாம் கர்த்தருக்கு பிரியமானவர்களே, பாவ நிவாரண நாள் டே ஆஃப் அட்டோன்மெண்ட் நமக்கு உணர்த்துகிறது அதுதான். நித்திய மீட்பு உங்களுக்காக எனக்காக உண்டு பண்ணப்பட்டிருக்கிறது. அந்த நித்திய மீட்பிலே நீங்களும் நானும் வளர வேண்டும், பெருக வேண்டும், அதில் உறுதியாக நிற்க வேண்டும். அப்படி நாம் கண்களை முடிச்சு வைக்கலாம். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனை, இந்த நல்ல நாளுக்காக உம்மை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நல்ல நாளிலும் ஆண்டவரே, இந்த டே ஆஃப் அட்டோன்மெண்ட் பாவ நிவர்த்தி நாள், யோம் கிப்பூர் என்கிற இந்த பண்டிகை குறித்து இன்னைக்கு நாங்கள் தியானித்திருக்கிறோம், மெடிடேட் பண்ணியிருக்கிறோம். ஆண்டவரே, கர்த்தர் நீர் எங்களுக்கு நித்திய மீட்பை உண்டு பண்ணும்படி பிரதான ஆசாரியர் உம்முடைய ரத்தத்தினாலே மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே சென்றீங்களே ஆண்டவரே. காட்டொழிவ மரமாக இருந்த எங்களை சுவாப கிளைகள் அகற்றி அந்த இடத்துல வச்சு ஆண்டவரே எங்களை நீங்கள் ரட்சித்து மீட்டு கொண்டு உமக்கு சொந்தமாக நீங்கள் மாற்றிக்கொண்டீங்க ஆண்டவரே. கர்த்தாவே, இனி ஒரு நாட்களில் இஸ்ரவேலை நீர் மீட்டுக்கொள்ள போகிறீர். பெற்றுக்கொண்ட இந்த நித்திய மீட்பில் நாங்கள் வளரவும், எங்களுடைய வாழ்க்கையில் இந்த பாவ நிவர்த்தி நாளை போல நாங்கள் வாரத்தில் ஒரு முறையாவது நாங்கள் தேவ சமூகத்தில் வந்து நின்று எங்களை உண்மையாக எங்களுடைய சமூகத்தில் தாழ்த்தி எங்களுடைய நிலையை உணர்ந்து கொள்ளவும் வளரவும் நாங்கள் அந்த நித்திய மீட்பிலே உறுதிப்படவும் கர்த்தநீர் எங்களுக்கு கிருபையும் தயவும் பாராட்டும்படிக்கு நாங்கள் எங்களை செபிக்கிறோம். வல்லமுள்ள கரத்தில் எங்களை நாங்கள் தாழ்த்துக்கிறோம். சகல துதிகள மகிமைப்புகள் எல்லாவற்றையும் ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் ஜெபத்தை இருக்கிறோம் நல்ல பிதாவே. கர்த்தருக்கு பிரியமானவர்களே, உங்களை நீங்கள் ஆராய்ந்து பாருங்கள். தேவனுடைய சன்னிதானத்திலே உங்களை தாழ்த்துங்கள். நிச்சயமாய் தேவன் கொடுத்த அந்த நித்திய மீட்பிலே நீங்கள் உறுதிப்படுவீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ.